ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் யுவர் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். 23rd செப்டம்பர் ரிலீஸ் ஆன ட்ரிகர் படத்தை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு ட்ரிகர்னா என்ன நல்லாவே தெரியும். ஸோ ட்ரிகர்னா வந்துட்டு ஒரு கன்ல வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு புல்லட் வெளியே வர வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக அந்த ட்ரிகர் பண்ணோன்னு அந்த ஸ்பீடில் போய் ஸ்பீடில் அப்படியே புல்லட் போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படம். ஒன் லைனில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் மாதிரி தாங்க. அப்படியே ஸ்லோ அப்படியே அழகாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே அமுக்கணுன்னே போதுங்க படம். அப்படியே ஸ்பீடாக அப்படியே போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு வேகமாக போச்சு. எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு லேகுன்னு இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டர்வல் வரைக்கும் சொல்லலாம், இல்லை இன்டர்வலுக்கு அப்புறமும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்துட்டு பிரமாதமாக இருந்துச்சு. நமக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு உட்காந்து இதுக்கப்புறம் என்ன சீன் வரும், இல்லை இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ற ஒரு லூப்பில் வந்து நம்ம கொண்டு போய் பார்க்க வைக்கிறாங்க. ஒரு மெயின் கண்டென்ட்னே பார்த்தோம்னா அது கடைசியில் தான் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மெயின் மெசேஜ் கண்டென்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஃபர்டிலிட்டி சென்டர் போய் குழந்தைங்களை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தோம்னா அவங்களும் பேரண்ட்ஸ் இல்லாமல் வளர்கிற குழந்தை, அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதே வந்துட்டு ஒரு த்ரில்லர் முறையில் நமக்கு எப்படி கொடுக்கணும், அதாவது அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க, இது எதுக்காக கடத்துனாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதர்வாவோட அப்பாவாக இருக்காங்க, அவங்க தான் வந்து அருண் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கும்போது சில பல சிச்சுவேஷன்னால அவரால் அதை வந்து மேலே ப்ரொசீட் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட போலீஸ் ஜேர்னியை ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா அந்த கேஸ் இருக்குது. பட் ஆனால் அவரோட பிள்ளையாக இருந்துட்டு அதர்வா வந்து நான் இதை பண்ணியே காமிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை நான் முடிச்சு காமிப்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட ஒரு இதோட அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் தான் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை வச்சு நம்ம இந்த படத்தை லீட் பண்ணிக்காங்க. அண்ட் கடைசியில் வந்து நம்ம வந்து தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஆக்டிங் கேஸ்டிங்கை பற்றி பார்த்தரலாம். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மெயின் கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து முதல்ல பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதர்வா அவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு 100 அந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான மூவியில் ஒரு ஆக்ஷன் மூவியில் நடிச்சிருந்தாலும் இதில் வந்து அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அவரோட ஆக்டிங் திறமையை வந்து வெளியில் மேலே காமிச்சிருக்காரு. அண்ட் இப்போது தன்யா ரவிச்சந்திரன் அவங்கள பற்றி பார்த்தோம்னா, அவங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம அதர்வாக்காக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த கேஸ்க்காக ஒரு முக்கியமான ஒரு லீட் கொண்டு போறதுக்காகவும் ஒரு முக்கியமான ஒரு நாட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த படத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்காங்க நம்ம ஹீரோயின் தனியா ரவிச்சந்திரன் அவங்கள வந்து. அது ரொம்பவும் பிளஸ் பாயிண்ட்டாக போய் அமைஞ்சிருந்தது. என்னதான் ஒரு ஹீரோயின் இருந்தால் வந்துட்டு அது ஹீரோக்காக இருக்கணும், அவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நாட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காகவும் இல்லை ஒரு கேஸில் வந்துட்டு ஒரு லீட் கிடைக்கிறதுக்காகவும் வந்துட்டு ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் அதுக்கடுத்து வந்து அருண் பாண்டியன் சார் அவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அல்சைமர் அப்படின்றது ப்ராப்ளம் இருக்கிறனால வந்துட்டு அவருக்கு வந்து எல்லாமே மறந்துடும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும், மிச்சதெல்லாம் வந்து மறந்துடும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வந்துட்டு இருக்க அவருக்கு வந்து அந்த ஆக்டிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்தனால வந்து நமக்கு அது உண்மையிலே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போய் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு குழப்பத்தோட முகத்தோடையும், இல்லை இது எப்படி நடந்தது, இது என்ன, அது யார் இவங்க, இல்லை இவங்களை நமக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இந்த டேட் என்ன. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்லணும்னா, அவங்களோட ஒய்ஃபோட டேட் வந்து பர்த்டே டேட்டை வந்து மறந்துட்டேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்பாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனாக இருக்கலாம். இல்லை வந்துட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்துட்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீனில் வந்துட்டு நம்ம வில்லன் போய் தனிப்படியாக மீட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு யாரும் நீங்கள் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சீன் தனியாக அந்த பர்டிகுலர் சீனாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு தெரியாமல் ஒரு குழப்பத்தோட முகத்தோட அந்த படத்துக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அழகாக நடிச்சிருப்பார். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே சின்னி ஜெயந்த் சாரை பற்றி நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ எவரும் அவரை வந்து அந்த ஓல்டன் டேஸில் வந்து அவரோட மூவிஸில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு நல்ல காமெடியன், ஒரு நல்ல ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் அவ்வளோ படங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தார். அண்ட் இந்த படத்தில் அவரோட திறமையை வெளியே காமிக்கிறதுக்காக நம்ம டேரக்டர் வந்து அந்த அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த படத்தில் வந்து நிறைய மெயினான ரோல் கொடுத்துருக்காரு. அண்ட் மெயினான சீன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில இடத்துல அவரோட ஆக்ஷன் திறமைகளை வெளியே காமிச்சு அந்த மாதிரி லைட்டாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து மோட்டிவேஷனல் மெசேஜஸும் அண்ட் லைஃப்க்கு தேவையான மெசேஜும் அவரோட அந்த டைலாக்ஸ் டெலிவரிங் எல்லாமே சூப்பராக கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேரக்டர் சார் வந்துட்டு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அருந்தாங்கி நிஷா அவங்களா இருக்கட்டும், இல்லை முனிஷ்காந்த் அதாவது ராம்தாஸ் அப்படின்னு அவங்களா இருக்கட்டும், இல்லை அன்புதாசன், ஸோ இவங்களாம் வந்துட்டு அவங்களும் ஒரு பர்டிகுலர் ரோல்ஸில் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களும் நல்லா பண்ணிக்காங்க. அண்ட் அந்த ஹோட்டல் சீன்ஸ்லாம் வந்துட்டு அழகாக நமக்கு வந்து ஒரு வகையில் கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கலாம், அண்ட் ஒரு வகையில் நகைச்சுவை
சிவையாவும் கொடுத்து நமக்கு வந்து அந்த சீன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வகையில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அருந்தாங்கி நிஷா அவங்களும் ராம்தாஸ் அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்புதாசன் வந்துட்டு நிறையா ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்க்காக பின்னாடி ஒரு அண்டர் கவர்லேருந்து அவர் அந்த டெக்னிக்கல் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே ரெண்டு ஒரே தான் சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பிகாஸ் வந்துட்டு டூ நாவல்ஸ்லாம் நிறையா படிச்சிருப்போம் அந்த காலத்தில், அதாவது எக்ஸாம்பிள் சொன்ன ராஜேஷ்குமார் நாவல்ஸ் அவங்களாம் வந்து நல்லா த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாகம், ரெண்டாவது பாகம், மூன்றாவது பாகம் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு இதுலையுமே லீட் வச்சிருப்பாங்க. இந்த கதையிலேருந்து அந்த கதை அப்படியே அந்த புக்குகள் லீட் ஆகிற மாதிரி நமக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த படமும் அதே மாதிரி தான் ஒரு நாவல் டைப்பில் வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் இது அந்த அடுத்த சீனுக்கு லீடுப்பா, இந்த சீனுக்கு அந்த சீன் லீடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்துட்டு நமக்கு ஒரு நாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஹீரோயின் மீட் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அந்த கார்டு தான் கடைசியில் வந்து ஆர்ஃபனேஜில் வந்து குழந்தை தத்தெடுக்கிறதுக்காக தேவைப்படும். ஆனால் தத்தெடுக்கும் போது தான் வந்துட்டு இந்த கதையில வந்து ஒரு க்ரைம் நடந்துகிட்ருக்கு, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வரும். அண்ட் இப்படியே அதை தத்தெடுத்ததில் வந்து இதில் என்ன அடாப்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அப்படியே ஒரு லீட் அப்படியே அழகாக கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு சீன், இந்த சீன் சொல்கிறது ஒரு பர்டிகுலராக யாவ் வந்தனாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த லீட் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவும் அழகாக பண்ணியிருப்பாங்க. என்ன தான் மற்ற படத்தில் வந்து ஒரு சீன் ரெண்டு சீன் அப்படியே அந்த லீட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ஒரு நாவல் டைப்பில் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே இந்த சீனுக்கு அந்த சீன் லீட் அப்படின்ற மாதிரி அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்க்ரீன் பிளே இந்த சீன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஆனால் அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அழகாகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேரக்ஷனும் இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை புதுசாக யோசிச்சு பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அண்ட் டேரக்ஷன் சைட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சீன், ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுற சீனாக இருக்கலாம், இல்லை ஒரு காமெடியில் வந்து ஹீரோவோட பழகிற சீனாக இருக்கலாம், இல்லை ஒரு காமெடி சீனாக இருக்கலாம், எல்லாமே வந்து புதுவிதமாக இருந்தது. லைக் வந்து அந்த ஹோட்டலில் நடக்கிற சீன்ஸாக இருக்கலாம், அதாவது அவங்க வந்து அண்ணனும் அன்னைக்கும் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. அண்ட் வரும்போது அது ஹோட்டலே ஃபஸ்ட்டு கிடையாது, ரெஸ்டாரண்ட்டே கிடையாது, அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்காக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகான ஒரு நகைச்சுவையோடு அந்த சீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து மியூசிக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஜிப்ரான் சார் வந்து உண்மையாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அரபிக் ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே கொடுக்கும், அந்த அரப் ஃபீல் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். அண்ட் இதே மாதிரி பிஜிஎம்ஸ்லாம் வந்து படத்துலேயும் பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு அந்த அரப் ஃபீல் அந்த கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வந்த சாங் மட்டும் ஸ்கூபி டூபா அப்படின்ற சாங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கிற ஒரு சாங் ஃபீல் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு. ஆனால் அதில் பேஸு அதெல்லாம் வந்து அழகாக பண்ணி சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் மற்ற மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த எப்பயும் அவரோட அந்த ஒரு ஓன் டச் ஒன்று இருக்குல்லாம், அந்த டச் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு வெளியே எவ்வளவு போய் ரீச் ஆச்சு அப்படின்னு தெரியாது. ஏன்னா அது வந்து எனக்கே வந்துட்டு இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது தெரியாது. ஐ மீன் ரிலீஸ் ஆ ட்ரிகர் படம் இருக்குன்னு தெரியும், அதர்வாவோடது தெரியும், அதர்வா சாரோட தெரியும். பட் ஆனால் நேற்று தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எனக்கே தெரியாது. சடனாக ஒரு விஷயத்தை பார்த்து அப்புறமா போய் படம் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு போய் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு ரீச் ஆகணும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சான் ஆண்டன் வந்து அவங்க உண்மையிலே வந்து அவரோட கேரியரில் வந்து கொடுத்த படங்கள் எல்லாமே வந்துட்டு வரிசையாக வந்துட்டு நல்ல படங்களாக தான் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில் இதுவும் ஒரு நல்ல படம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நமக்கு ஒரு புதுவிதமான கதையும் கொடுத்து அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக போய் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு போய் தேடல பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஒன் ஆர் டூ டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனால் அந்த பார்க்கும்போது நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பார்த்துட்டு படம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பை பை கைஸ், இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.